एक्सरसाइज 9.2 प्रॉब्लम नंबर 1 பாருங்க फाइंड द प्रोडक्ट ऑफ द फॉलोइंग पेयर्स ऑफ मोनोमियल्स सो இதான் கொடுத்திருக்கிற प्रॉब्लम सो கொடுத்திருக்கிற मोनोमियल्स நாம என்ன பண்ணனும் அப்படினா मल्टीप्लाई பண்ணனும் ஓகேங்களா சோ இது मल्टीप्लाई பண்றதுக்கு நாம என்ன பண்ணனும் அப்படினா சோ மூணு ஸ்டெப் வந்து ஃபாலோ பண்ணனும் சோ ஃபாலோ பண்ணா நாம அந்த प्रॉब्लम வந்து மிஸ்டேக் இல்லாம போடலாம் என்னென்ன ஸ்டெப் அப்படினா ஃபர்ஸ்ட் मल्टीप्लाई பண்றதுக்கு நாம साइन मल्टिप्लाई பண்ணிக்கணும் ரெண்டு நம்பரோட साइन मल्टिप्लाई பண்ணனும் செகண்ட் வந்து கோஎஃபிஷியன்ட் கோஎஃபிஷியன்ட்ட மல்டிப்ளை பண்ணனும் கோஎஃபிஷியன்ட்னா கான்ஸ்டன்ட் கான்ஸ்டன்ட்ட மல்டிப்ளை பண்ணனும் தேர்ட் வந்து பாத்தீங்க அப்படினா வேரியபிளை மல்டிப்ளை பண்ணனும் சோ இந்த மாதிரி ஒரு ஒரு தடவையும் நாம மல்டிப்ளை பண்ணும்போது இந்த மூணுமே நாம ரிமைண்ட் பண்ணி மல்டிப்ளை பண்ணோம் அப்படினா நமக்கு சம் மிஸ்டேக் வராம போடலாம் ஓகேவா சோ ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் பாருங்க 4, 7p so product nale namakku theriyum multiply pannum so 4 into 7p first sign multiply pannum so inga 4 ku plus irukku inga 7p ku plus dhaan irukku so rendu thay multiply panninga plus dhaan varum so adu poda venda ena ore or number dhaan varapodu so plus next coefficient constant multiply pannunga 4 into 7 so 4 7s are vandu pathinga appadina 28 நெக்ஸ்ட் வேரியபிள் வேரியபிள் இங்கே பி மட்டும்தான் இருக்குது அதை நம்ம டைரெக்டாகவே எடுத்துகிட்டு வந்து போட்டுக்கலாம் இல்லை இங்கே வேறு ஏதாச்சும் வேரியபிள் இருந்துச்சுன்னா அதை நம்ம மல்டிப்ளை பண்ணி போடலாம் ஓகேங்களா செகண்ட் சப்டிவிஷன் பாருங்கள் மைனஸ் 4p கமா 7p ஸோ இதுதான் கொடுத்துருக்கிற ப்ராப்ளம் ஸோ இதோட ப்ராடக்ட் கண்டுபிடிக்கணும் ஸோ மைனஸ் 4p இன்ட்டு 7p ஸோ இப்போது ஃபஸ்ட்டு நம்ம சைனை மல்டிப்ளை பண்ணிக்கலாம் இங்கே மைனஸ் இருக்குது இங்கே ப்ளஸ் இருக்குது ஸோ வேறு வேறு சைனை மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா மைனஸ் வரும் மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் நெக்ஸ்ட்டு நம்ம நம்பரை மல்டிப்ளை பண்ணும் கோஎஃபிஷியன்ஸ் ஸோ இங்கே 4 இங்கே 7 ஸோ 4 7s ஆர் 28 நெக்ஸ்ட்டு இந்த பியையும் கியூஐயும் சாரி இந்த பியையும் இந்த பியையும் மல்டிப்ளை பண்ணோம் ஸோ பி இன்ட்டு பி என்ன வரும் அப்படின்னா பி ஸ்கொயர் ஸோ இப்போ நமக்கு ஒரு ஃபார்முலா தெரியும் ஏ பவர் எம் இன்ட்டு ஏ பவர் என் ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு ஏ பவர் எம் ப்ளஸ் என் ஸோ ரெண்டு சேம் வேரியபிள் மல்டிப்ளை பண்ணுறோம் அப்படின்னா அதோட பவரை நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஓகேவா ஸோ இங்கேயும் ஏ இங்கேயும் ஏ இருக்குது அப்படின்னா பவர் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஸோ அப்படி பார்க்கும்போது இங்கே 1 இங்கே 1 ஸோ ஆட் பண்ணிங்கன்னா நமக்கு 2 வரும் ஸோ 1 + 1 = 2 அதே மாதிரி இப்போ இங்கே 2 இங்கே 3 இருந்ததுன்னா ஆட் பண்ணிங்கன்னா பி பவர் 5 வரும் ஸோ இது நம்ம மல்டிப்ளை தான் பண்ணுறோம் பட் நம்ம வேரியபிளோட பவரை இதுக்கு ஆட் பண்ணிக்கணும் ஸோ அடுத்தது தேர்ட் சப்டிவிஷன் பாருங்கள் மைனஸ் 4p கமா 7pq ஸோ இதுதான் கொடுத்துருக்கிற ப்ராப்ளம் ஸோ இதோட ப்ராடக்ட் கண்டுபிடிக்கணும் ஸோ மைனஸ் 4p இன்ட்டு 7pq ஸோ ஃபஸ்ட்டு நம்ம சைனை மல்டிப்ளை பண்ணிக்கலாம் மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் நெக்ஸ்ட்டு கோஎஃபிஷியன்ட் ஓகேங்களா செகண்ட் கோஎஃபிஷியன்ட் 4 இன்ட்டு 7 வந்து 28 நெக்ஸ்ட்டு இங்கே பி இருக்குது இங்கே பி கியூ இருக்குது ஸோ எதை மல்டிப்ளை பண்ணணும்னா இந்த பியை இந்த பி கூட நம்ம மல்டிப்ளை பண்ணி போடணும் ஸோ பி இன்ட்டு பி என்ன வரும் அப்படின்னா பி ஸ்கொயர் ஏன்னா நம்ம இங்கே பவரில் இங்கே 1 இருக்கிறதா மீனிங் ஸோ இங்கேயும் 1 ஸோ 1 + 1 = 2 அடுத்தது இங்கே ஒரு கியூ இருக்கு இல்லையா அதை நம்ம ஆஸ் இட் இஸ் போட்டுக்கலாம் ஏன்னா கியூ வந்து வேறு எந்த நம்பராலும் நம்ம என்ன பண்ண முடியாது கியூ கூட மல்டிப்ளை பண்ண முடியாது அதனால் கியூவை ஆஸ் இட் இஸ் நம்ம எழுதிக்கலாம் ஃபோர்த் சப்டிவிஷன் பாருங்கள் 4p³ - 3p ஸோ இதுதான் மல்டிப்ளை பண்ணோம் 4p³ - 3p ஸோ ஃபஸ்ட்டு சைனை மல்டிப்ளை பண்ணிக்கலாம் ப்ளஸ் இங்கே மைனஸ் ஸோ ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் வேறு வேறு சைனை மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் வரும் நெக்ஸ்ட்டு கோஎஃபிஷியன்ட் நம்பர்ஸ் ஸோ 4 3s are 12 வரும் நெக்ஸ்ட்டு இங்கேயும் பி கியூப் இருக்குது இங்கே பி பவர் 1 இருக்குது ஸோ இதை மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா நம்ம பவரை ஆட் பண்ணிக்கணும் ஸோ 3 + 1 என்ன வரும் அப்படின்னா 4 ஸோ -12 p·4 ஸோ இதுதான் இந்த சம்மோட ஆன்சர் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 5th ப்ராப்ளம் பாருங்கள் 4p, 0 ஃபிஃப்த்து சப்டிவிஷன் ஸோ 4p × 0 ஸோ எந்த நம்பரை நம்ம 0 கூட மல்டிப்ளை பண்ணாலும் நமக்கு தெரியும் 0 தான் வரப்போகுது ஸோ இந்த ப்ராப்ளமோட ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா 0 ஓகே தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்